நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணாங்க. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சென்டா கம்பெனி, சிங்கெட் இல்லை என்கே கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், இவங்க வந்து அவங்களோட கலைக்கொல்லி ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதோட உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 2001 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் கிளாரிக்ஸ் கலைக்கொல்லி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கிளாரிக்ஸ் கலைக்குழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரும்பு மக்காசோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கலை, அதாவது பார்த்திங்கன்னா தேவையில்லாத பில்லு நல்லா இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது தான் அந்த கிளாரிக்ஸ் கலைக்குழி. இது வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தையும் சரி கரும்பையும் சரி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா குருத்திலே நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்காசோளம் மேலே பட்டால் எந்த ஒரு பாதிப்பும் மக்காசோளத்துக்கு வராது அப்படிங்கிறாங்க. பில்லுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் இந்த கலைக்குழியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 4-5 இலைகள் விடும்போது கண்டிப்பாக நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைக்குழியை பயன்படுத்திடணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோரை பில்லுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கோரையில் வந்து பார்த்திங்கன்னா பூ வரக்கூடாது. பூ வரதுக்கோ இல்லை பூ வர டைம்லையும் நம்ம அடித்தோம் அப்படின்னா கோரைகளுக்கு கேட்காது அப்படின்ட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா கோரை பில்லும் வந்து பார்த்திங்கன்னா அடியோடு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் பயன்படுத்தியிருக்க கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டப்பாவை திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அட்ரஸினும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மாஸ்ட்ரோன்மி அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் பயன்படுத்துகிறாங்க. அட்ரஸின் எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவே போட்டுட்டேன், பக்கத்தவங்க அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில பில்லுகள் சாவறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மேஸ்ட்ரோனி அப்படிங்கிற கெமிக்கல் எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பில் கோரை பில்லோ இல்லை மற்ற பில்லுகளோ வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதை வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்துறதுக்காக பயன்படுத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கெமிக்கல். எந்த ஒரு செடியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடந்தால் தான் ஒரு வளர்ச்சி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒளிச்சேர்க்கையை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் பயன்படுத்திய கெமிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அட்ரஸின் மேஸ்ட்ரோனி. அட்ரஸின் வந்து பார்த்திங்கன்னா கலைக்குழிகளை கொள்றதுக்காக பார்த்திங்கன்னா பில் எது இருந்தாலும் கொள்றதுக்கு, அதற்கு கூடுதல் அட்வான்டேஜஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதை தடுத்து நிறுத்துறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கெமிக்கல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸின் அப்படிங்கிறத சாரி இந்த கிளாரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா எதற்காக அப்படின்னா ஒரு 1400 மில்லி லிட்டர்லேயும் பொதுவாக கிளாரிக்ஸோட பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1400 மில்லியில் ஒன்று இருக்குது, 700 மில்லியில் ஒன்று இருக்குது. ஸோ டேங்குக்கு 100 மில்லி அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களை பயன்படுத்த சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1400 மில்லியில் பார்த்திங்கன்னா 14 டேங்க்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்திடணும் அப்படிங்கிறாங்க. நாம் இந்த கிளாரிக்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ நாட்களில் மாற்றங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3-7 நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் பெரிய அளவில் தெரிய ஆரம்பிச்சும் கோரைப்பில் அப்படியாக இருந்தால் பார்த்திங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக மாறி சுத்தமாகவே கோரைப்பில்கள் போயிடும் அப்படிங்கிறாங்க. சூட்டபிள் டைம் ஃபார் ஸ்ப்ரேயிங், அதை பார்த்திங்கன்னா சரியான நேரம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா விதைகள் எல்லாம் ஊனி 25-30 நாட்களுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலக்கிறதுக்கு ஒரு சில முறைகள் சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 1400 இருக்குன்னு வச்சிங்களேன், இல்லை 700 மில்லி டேங்க் இதே வச்சுக்கிங்க வாங்குகிறோம், அரை ஏக்கருக்கான இது வாங்குகிறோம் அப்படின்னா 700 மில்லியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் ஊற்றிட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பக்கெட் எடுத்து அதில் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 7 டேங்குக்கு ஈக்குவல் ஆகிடும். ஓகேங்களா, ஒரு டேங்குக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் வந்து முண்டு முண்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்படியே பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில மாதிரி திரித்திரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது அப்படிங்கிறாங்க. விவசாயிகள் ஒரு சிலர் பயன்படுத்திட்டு அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பக்கெட்டில் ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு டப்பா ஊற்றினீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. விவசாயிகள் இந்த முறையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கிளாரிக்ஸ் அந்தளவுக்கு கேட்கல, இல்லை சோள பயிரை வந்து உட்கார வச்சிருது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. கம்பெனி தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க, அதுமாரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நிறையா விவசாயிகள் பயன்படுத்தியிருக்காங்கிறாங்க. நிறையா விவசாயிகளும் அந்த ஒரு பிரச்சனையை சொல்லலை, ஒரு சிலருக்கு அது மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. பாப்பம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் எனக்காக சொல்லுங்கள். அப்போ தான் மற்ற விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக பயன்பெறுவாங்க. இந்த வீடியோவில் கிளாரிக்ஸ் மருந்து எதுக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எத்தனை மில்லி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் நான் வந்து லாடிஸை வந்து எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ பயன்படுத்தணும், அதோட கலக்கிற முறைகள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.